ஒட்டுமொத்த அமெரிக்காவையே அதிர வச்ச ஒரு திருடன் தான் டிபி கூப்பர். 45 வருடங்கள் மேலாகியும் உலகின் மிக சிறந்த லா என்போர்ஸ்மெண்ட் ஆன எஃபிஐயாலேயே இவரை கண்டுபிடிக்க முடியல. யார் அந்த டிபி கூப்பர், அப்படி என்னதான் பண்ணாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 நவம்பர் மாதம் போர்ட்லாண்ட் ஆரகான் என்ற இடத்துல இருந்து சியேட்டல் போற பிளைட்ல டான் கூப்பர் என்ற பேர்ல டிக்கெட் புக் பண்ணி ஒருத்தர் ஒரு பிரீஃப் கேஸோட பயணிக்கிறாரு. டொமஸ்டிக் பிளைட்னால அந்த ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக் பண்ணாம பாசஞ்சர்ஸ் பிளைட்ல அலோ பண்ணிருக்காங்க. ரொம்பவே ஸ்டைலா ஒரு கருப்பு கண்ணாடியில பார்க்க பிசினஸ் மேன் போல உள்ள டான் கூப்பர் பிளைட்டுக்குள்ள போனதும் லாஸ்ட் சீட்ல போய் உட்காந்துக்கிறாரு. சரியா 3 மணிக்கு பிளைட் டேக் ஆஃப் ஆனதும் ஹேர் ஹோஸ்டர்ஸ கூப்பிட்டு ஒரு துண்டு சீட்டை கொடுக்கறாரு. பிளைட்ல இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் ஃபிளர்ட் பண்றதுக்காக அவங்க நம்பரை தான் கொடுத்துருப்பாங்கன்னு அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் அந்த துண்டு சீட்டை மடிச்சு அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. அந்த துண்டு சீட்டை நீங்க படிச்சு பாக்குறது நல்லதுன்னு டான் கூப்பர் சொன்னதுனால அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் அந்த துண்டு சீட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த துண்டு சீட்டுல என் சூட் கேஸ்ல பாம் இருக்குன்னு எழுதி இருந்தது. பதட்டத்தோட வந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட சூட் கேஸ்ல இருக்கிற பாம காட்டி எனக்கு $200,000 பணம், அதாவது நம்ம ஊரு காசுபடி சுமார் 1.5 கோடி ரூபாய் காசும், 4 பேரஷூட்ஸும், சியேட்டல்ல இருந்து போறதுக்கு பிளைட் ஃபுல்லா ஃபியூயலும் ஃபில் பண்ணி இருக்கணும்னு டிமாண்ட் வைக்கிறாரு. விஷயம் எஃபிஐக்கு போகுது. சியேட்டல் ஏர்போர்ட்ல போலீஸ் எஃபிஐன்னு எல்லா தரப்பு ஆட்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஆள் எப்படி பிளைட்டை ஹைஜாக் பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கொடுத்த துண்டு சீட்டை அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட டான் கூப்பர் ஒரு போர்வான் விஸ்கி ஆர்டர் செஞ்சு அதை குடிச்சுக்கிட்டு ரொம்பவே ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. சரியா 5:30 மணிக்கு பிளைட் சியேட்டல் வந்தது. நம்ம கடத்தப்பட்டிருக்கோம்னு தெரியாத பேசஞ்சர்ஸ் பிளைட்ல இருந்து இறங்கி போறாங்க. கூப்பர் கேட்டது போல பணமும் பேரஷூட்டையும் எஃபிஐ கொடுக்கறாங்க. ஃபியூயல் ரீஃபில் ஆனதும் பிளைட் ஸ்டாஃப்ஸோட அந்த பிளைட் மறுபடியும் பறக்க ஆரம்பிக்குது. பிளைட்டை 10,000 அடி உயரத்திலையும் 200 மைல் பெர் ஹவர் ஸ்பீடிலையும் பறக்க வைங்கன்னு கூப்பர் பிளைட் ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. பைலட்டும் அவர் சொன்ன அடி உயரத்துல பிளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போற பிளைட்டை கண்காணிக்கிறதுக்காக 2 ஏர்ஃபோர்ஸ் ஜெட் இவங்களை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. சரியா 8 மணிக்கு கூப்பர் ஹேர் ஹோஸ்டர்ஸ் பைலட் இருக்கிற கேபின்குள்ள போங்கன்னு அனுப்பிவிட்டாரு. ஒரு 10 நிமிடங்கள் கழிச்சு பிளைட் பேக் டோர் ஓபன் ஆகி இருக்கிறதுனால பிளைட்டோட பேக்ல எடை குறைவா இருக்கிறத பைலட்ஸ் உணர்றாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் பேசஞ்சர்ஸ் கேபினுக்கு போய் பார்த்த போது கூப்பர் அங்க இல்ல. கூப்பர் எப்படி மாயமானாருன்னு யாருக்கும் தெரியல. இவரு பிளைட்ல இருந்து குதிச்சிருப்பாருன்னு எஃபிஐயோட சேர்ந்து நிறைய லா என்போர்ஸ்மெண்ட் இவரை பிடிக்க எல்லா வழிகளிலும் முயற்சி பண்ணினாங்க. ஆனா எதுவும் கை கொடுக்கல. ஒரு நியூஸ் பேப்பர்ல டான் கூப்பருக்கு பதிலா இவர் பேரை டிபி கூப்பர்னு தப்பா வெளியிட்டதுனால இவர் பேரும் டிபி கூப்பர்னு ஃபேமஸா பேச ஆரம்பிச்சது. இவர் பண்ண டெக்னிக் வச்சு நிறைய திருடர்கள் பிளைட் ஹைஜாக்ல ஈடுபட்டு பின்னாடி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. 9 வருஷமா எந்த துப்பும் கிடைக்காம இருந்த எஃபிஐக்கு ஒரு துப்பு கிடைக்குது. 1980 பிரயான் என்கிற சிறுவன் ஆத்தோரமா மண்ணுல விளையாடுகிட்டு இருக்கும்போது அமெரிக்க டாலர்ஸ்கள் மண்ணுக்குள்ள செதஞ்சு கிடக்கிறத பார்த்ததா ஒரு தகவல் எஃபிஐக்கு வருது. மீண்டும் அங்க தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட எஃபிஐ இது கூப்பருக்கு கொடுத்த பணத்தின் ஒரு பங்குதான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த க்ளூவை வச்சு பல தியரிஸ ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண எஃபிஐக்கு கடைசியில ஏமாற்றம் தான் கிடைச்சது. இன்னும் இவர் யாருன்னு கண்டுபிடிக்காததுனால இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரைசிங் பேர்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.